ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே. இந்த அப்பா சொல்வதை கேள், உனக்கு மன நிம்மதி என்பது உடனே கிடைக்கும். தைரியமாயிரு, என் அனுகிரகம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையிலும் என்னை மனதில் நிறுத்து. எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சில காலமாகவே நீயாக இல்லை, ஏதோ ஒரு சிந்தனையோடு உலா வந்து கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உன் மனதை உருக்கும் எந்த விதமான பிரச்சனையானாலும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. நீ இப்படி உடைந்து போகாதே. இதோ உன் முகத்தை பார்த்த இந்த நிமிடம் முடிவெடுத்துவிட்டேன். பல நாட்களாக இழுப்பறியாக இருந்த உன் பிரச்சனையை முடித்து கொடுக்க போகிறேன். அதற்காக என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. இந்த நிமிடமே உன்னை பாடாய்படுத்தும். உன் பிரச்சனைகளை எல்லாம் என் பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை நானே தருவேன். கவலையை விடு. உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் என்னிடத்தில் நீ வந்திருக்கின்றாய். எவன் ஒருவன் என்னை நம்பி என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவன் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் வராது. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகின்றாய்? எதிர்காலத்தை பற்றி பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். எந்த தீய சக்தியையும் உன்னிடத்தில் நெருங்கவிட மாட்டேன். உனக்கு எதிராக நடக்கும் எந்த சதிகளும் எடுபடாது. அனைத்தையும் நான் முறியடிப்பேன். ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியோடு வைத்திரு. கவலை, அவசரம், பயம், தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். என் தங்கமே, உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது. அடியெடுத்து மேலேறிவா. இனி நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு வேலையும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய். உன் கவலையான நேரங்களில் என்னை நோக்கி அழைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.